ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் அபிஷேக் குசிங் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படினா ட்ரைபரோட வாக்கரன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம குட் நிற்கிது, வீல் அலைன்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த ட்ரைபரோட வாக்கரன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் நான் பண்ணிவிட்டேன், அதை வந்து ரிவ்யூ எடுக்க முடியல. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி ஆக போகுது, சரி அதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி நான் ரிவ்யூ பண்ணேன். இது பார்த்திங்கன்னா RX-Z மாடல், இந்த வந்து டாப் எண்ட் மாடல், ட்ரைபர்லேயே டாப் எண்ட் மாடல். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 டன் மாடலில் தான் இருக்குது, அது வந்து இதோட 30,000 ஜாஸ்தி. இன்றைக்கி இந்த வண்டியோட வாக்கரன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வழக்கம் போல் ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பேண்ட் கொடுக்குறாங்க, அதில் வந்து ஒரு பெரிய நல்ல பாடி லைன்ஸோடு கொடுக்குறாங்க, ப்ளெயினாக இல்லாமல். அப்புறம் சென்டரில் வந்து ஒரு ரெனால்ட் லோகோ இருக்குது, ரெனால்ட் லோகோ மூணு கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க, அது வந்து எல்லோ கலர் ப்ரொஜெக்ட் எல்லாம் தான் பேஸ் மாடலில் இருந்து எல்லா வேரியண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இது வந்து RX-Z வேரியன்ட். இப்போ நம்ம ஹெட்லாம்பில் வரும், ஹெட்லாம்பில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ், அப்புறம் நார்மல் ஒரு பல்பு, இண்டிகேட்டர், மொத்தமாக மூணு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப் எண்ட் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் கொடுக்குறாங்க, அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சரியாகவும் மாட்டிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டு வைப்பர் கொடுக்குறாங்க, குட்டு மாதிரி சிங்கிள் வைப்பர் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு வந்து வாஷர் பார்த்திங்கன்னா சென்டர்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இங்கேயே மவுண்ட் பண்ணியிருக்க வேண்டியது, அந்த RX செட்டுங்கிறதுனால இதுக்கு வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் சைட் மிரரில் கொடுத்துருக்காங்க, மற்ற வேரியண்ட்டுக்கெல்லாம் அங்கேயே தான் கொடுப்பாங்க. வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185x15" உங்களுக்கு வீல் கொடுக்குறாங்க, அது வந்து அலாய் கிடையாது, உங்களுக்கு அது வந்து வீல் கேப் தான். இதே மற்ற வேரியண்ட்டுக்கெல்லாம் 14" வீல் தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டோட ப்ரொஃபைல் இதுதான். ஓகே ஓகே, சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மீட்டருக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சின்ன கார் ஓட்டுற ஃபீல் தான் கொடுக்கும். ஓகேங்களா, இதே வந்து பின்னாடி வந்து நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது பின்னாடி சீட் ரொம்ப கிராம்ப்டாக தெரியும், ஆனால் இது வந்து சென்டர் சீட் வந்து நல்லா பின்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. உங்களுக்கு 5.8 ஃபீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பின்னாடி சீட்ல நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி வருவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷரோட உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, வித் இன்டிகிரேட்டட் டெயில் லேம்ப்பு. ஸ்பாய்லர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஸ்பாய்லர் மாட்ட முடியாது, கொஞ்சம் ஆல்ட் பண்ணலாம். அப்புறம் ரியர் வாஷர் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைபரோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டென்ட்டோட. அப்புறம் பெரிய லோகோ இருக்குது, இங்கே ட்ரைபர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈகிள் பீக்கு டெயில் லேம்ப் கொடுக்குறாங்க, எல்இடி எதுவுமே கிடையாது, அங்கே சைடில் மட்டும்தான் உங்களுக்கு லைட் எரியும், அதுக்குள்ளே இண்டிகேட்டரும் அப்புறம் ரியர் லைட்டும் அதே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு கேமரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடாக ஃபிட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது, ஏன்னா இங்கே பாருங்களேன் கொஞ்சம் சைடாக தான் இருக்குது, ட்ரையாவது உள்ளே கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து மூணு சென்சர் கொடுக்குறாங்க, ரெனால்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எனர்ஜி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வர மாடலுக்கு இனிமேல் எனர்ஜி வராது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டனா போகிறாங்களே அப்படி நேராக நாசாக்கு போகிற அளவுக்கு அப்படி நெட்டுக்கு தான் நிற்கிது, ஏன்னா இது புது வண்டி, இப்போ வந்து எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, அதனால தான் அதெல்லாம் அப்படி நிற்கிது. அதுக்குள்ளே நம்ம பர்மிஷன் கேட்கணும், நம்ம உள்ளே போகிறதுக்கு, அதாவது டோர் திறந்து பார்க்கணுன்னா சாவி அவங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ளே திறந்து பார்த்தோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரீம் கலரில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் மேலே அட்ஜஸ்டபிள், அப்புறம் வந்து பவர் விண்டோவோட பட்டன் கொடுக்குறாங்க, டிரைவர் பட்டன் மட்டும் ஆட்டோ ஃபோல்ட் அப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் மேலே அட்ஜஸ்டபிள், உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வந்து மவுண்டடாக உங்களுக்கு சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து நிறைய அந்த காரில் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு கூல் ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும், அப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியில் மட்டும் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கியர் நாப்பில் வந்து ஒரு சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் உங்களுக்கு வந்துடுது, உங்களுக்கு 18" டச் ஸ்க்ரீன் கொடுத்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது, உங்களுக்கு வந்து இதுலேயும் மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் தான். உங்களுக்கு பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஒரு 3 பேர்னாலும் உட்கார முடியும், இதை வேணால் உங்களுக்கு எப்படி ஆப்ஷன்ரோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 பேர் தான் போகிறீங்கன்னா பின்னாடி சீட் ஃபுல்லாக மடக்கி உங்களுக்கு லக்கேஜ் கேரி பண்ணிக்கலாம். இது 8 பேர் போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, ஈஸியான விஷயம் தான், சீட்டை மடக்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடு வச்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து இங்கே பிடிக்கிற ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, லைட் இருக்குது, பின்னாடியே உங்களுக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து ரியர் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, ஸ்பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 4 ஸ்பீக்கர் 4 ட்விட்டர் டாப் எண்டில் மட்டும் தான் வரும், மற்றதுலாம் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர்னு உங்களுக்கு வேரியண்ட் ஆகிட்டே இருக்கும். டோர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 4-star ரேட்டிங் வாங்கியிருக்கு சேஃப்டியில். ஓகேங்களா, இப்போது இந்த காரை பற்றி சொல்லணுன்னா காரோட என்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 72 BHP ப்ரொடியூஸ் பண்ணும், உங்களுக்கு வந்து 97 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டிக்கு இது ஓகே தான். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேரியண்ட் இருக்குது, 4 RXE, RXT, RXL, RX-Z நாலு வேரியண்ட் இருக்குது. அந்த 4 வேரியண்ட்டும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும், ஒரு விஷயம் இருக்காது, அதுக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். உங்கள் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.4 உங்களுக்கு 8.7 வரைக்கும் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வருது இந்த வண்டிக்கு. ஓகேங்களா, இப்போது
இதோட இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ரைல் கொடுக்குறாங்க. ரூஃப் ரைலோட கேரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 kg வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு மேலே நீங்கள் கேரியர் செட் பண்ணி உங்களுக்கு வேணால் பேக், நீங்கள் 8 பேர் போகிறீங்கன்னா உங்கள் பேக்கெல்லாம் டைப் பண்ணி இந்த வண்டியில் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வண்டியெல்லாம் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு 8 பேர் கம்ஃபர்டபுளாக இந்த வண்டியில் போக முடியும். உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து வேறு எந்த வண்டியிலும் 8 பேர்னால ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ எர்டிகா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனிங் கொடுக்காது. பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட கலர்லேயே தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்ஃபர்ட்டும் இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியை பற்றி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.